குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் திருச்சியிலிருந்து ஷார்ஜா புறப்பட்ட விமானம் தொழில்நுட்ப கோளாறால் 2.5 மணி நேரம் வானில் வட்டமடித்த பின்னர் பத்திரமாக திருச்சியிலேயே தரையிறங்கியது. இந்த சம்பவத்தால் ஏற்பட்ட அதிர்ச்சியிலிருந்து தமிழகம் மீள்வதற்குள் பயங்கர ரயில் விபத்து நடந்து ஆதரவு வைத்துள்ளது. கர்நாடக மாநிலம் மைசூரிலிருந்து தமிழகம் வழியாக பீகார் மாநிலம் தர்பங்கா செல்லும் பாக்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பகுதியில் விபத்துக்குள்ளானது. அங்கு ஏற்கனவே நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது பயங்கரமாக மோதியது. இதில் எக்ஸ்பிரஸ் ரயிலின் 6 பெட்டிகள் வரை தடம் புரண்டன. மோதிய வேகத்தில் 4 AC பெட்டிகள் தீப்பிடித்தன. பயணிகள் அலறியடித்து ரயில் பெட்டிகளில் இருந்து வெளியேறினர். தீயணைப்பு வீரர்கள், ரயில்வே ஊழியர்கள், போலீசார், உள்ளூர் மக்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். தீயை கட்டுப்படுத்தும் பணியும் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக இந்த கோர விபத்தில் உயிர் பலி நேரவில்லை என்று முதல்கட்ட தகவல் வெளியானது. இருப்பினும் யாரேனும் காயம் அடைந்தார்களா என்பது பற்றிய விவரம் உடனடியாக வெளியாகவில்லை. விபத்துக்குள்ளான ரயில் கர்நாடக, தமிழகம், ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, பீகார் உட்பட 8 மாநிலங்களை இணைக்கும் வகையில் இயக்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை மைசூரில் புறப்படும் இந்த ரயில் ஞாயிற்றுக்கிழமை பீகாரை அடைய வேண்டும். சிக்னல் கோளாறு காரணமாக ரயில் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இது பற்றி ரயில்வே நிர்வாகம் விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது.